வச்சு ராஜ்குமார் வந்து கதையை சொன்னோடனே சரின்னு சொல்லி கேட்டுட்டு நடிக்கிறேன் மேட்ரு சொன்னார், அந்த மேட்ரு நல்லா இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கெல்லாம் இல்லை, ஏற்கனவே ஒரு 30% எடுத்தாச்சு சார் அப்படின்னாங்க. ஐயோ என்ன சொல்கிறீங்க என்ன? ஆமாங்க, ஏற்கனவே அந்த யங்ஸ்டர்லாம் வச்சு காலேஜ் சம்மந்தப்பட்டதெல்லாம் பேசி எடுத்துட்டோம் அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, யங்ஸ்டர் இருக்காங்கல்ல படத்தில் அப்படின்னா, ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறைய சீன் அவங்களுக்கு போடுங்க. நாங்கள்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து சீன்ஸ் இருக்கிறத விட அந்த யங்ஸ்டருக்கு இருக்கிற சீன்ஸ் நிறையா இருக்கணும், அதனால் அது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நானும் பொண்ணு ஒன்றுன்னா அந்த சம்மந்தப்பட்ட சீன்களை மட்டும் நாங்கள் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கே டிஸ்கஸ் பண்ணி நடந்துக்கிட்டோம். இதில் என்னென்னா, அவர் செந்தில் வந்து எனக்கு இப்போ தான் பார்த்தேன், படம் பார்க்கும்போது அவர் ப்ரொடியூசராகவே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஏதோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் கிளைமேக்ஸ் ஆக்ட் பண்ணும்போது வந்து அப்படியே நின்று கும்பிடுற மாதிரி ஒன்றும் டைலாக்கே இல்லாமல் வந்து நின்னார். ஓ, இவர் நடிச்சிருக்காரு போல அப்படின்னா, இப்போ பார்த்தா டான்ஸ் கேன்ஸ் எல்லாம் ஆடி வச்சுருக்காரு, அது டான்ஸ் என்னை விட நல்லாவே ஆடிருக்காரு. செந்தில் ட்ரைனிங் எடுத்திருப்பார் போலருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தா டைரக்டர் நடிச்சிருக்காரு எனக்கு தெரியல, டைரக்டர் வேறு சண்டை, ஆக்ரோஷமாக டைரக்டர் அவர் வேறு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே சேர்ந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ செந்திலுக்கும் ராஜ்குமாருக்கும் நடிகர்களாக கூட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு நிகழ்ச்சியாக இருந்தது எம்ஜிஆர்னுடைய, அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 100 ஆண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து இப்போ போன வாரத்தில் நான் ராமாபுரம் தோட்டத்துக்கு போயிருந்தேன், ஏன்னா அவர் இருக்கும்போது நிறைய தடவை போனது. அதுக்கப்புறமா வந்து அப்பப்போ நடுவில் எப்பாவது அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ 100 ஆண்டு விழான்னு வந்து கூப்பிடும்போது நான் போயிருந்தேன். போனப்போ ஏன்னா கஷ்டமாக இருக்கும் சில நேரங்களில், ஒரு இடத்துக்கு போனோம்னா பழசெல்லாம் மைண்டுக்கு வரும்போது அது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் ஒரு இதுக்காக போனேன். அங்கே போனோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா, தலைவரை பற்றி அந்த 100 ஆண்டுக்கு இவரே ஒரு பாட்டு எழுதி இவரே வந்து அந்த பாட்டை ரெக்கார்டு பண்ணி நம்ம பேரரசவர்கள் கரெக்டாக அந்த பாட்டு, உண்மையான 100 ஆண்டு விழாவை அவர் தான் ரொம்ப ஆத்மார்த்தமான இதோடு வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ பேரரசவர்கள் வந்து எல்லோரும் சொல்லா வார்த்தையாக சொல்லுவாங்க, வார்த்தையாக சொல்கிறத விட செயல்பூர்வமாக வந்து அவர் வந்து எம்ஜிஆர் 100 ஆண்டு விழாவில் மிகச்சரியான முறையில் கொண்டாடியிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அடுத்தபடியாக எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் ஞாபகம் வந்துருச்சு. என்னென்னா, அவர் எப்பவுமே கொஞ்சம் காமெடியாக பேசக்கூடியவர், கோபிநாத் இறந்துடார் இப்போ தான் ஒரு 1 மாதத்துக்கு முன்னால், என்னுடைய முதல் படத்தினுடைய ப்ரொடியூசர். அவர் வந்து எங்கள் ஃபஸ்ட்டு படத்தப்போ கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்தது. அப்போது எனக்கும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஜென்ரலாக ஒரு ஆள் இருந்தார். அப்போ நான் கோபிநாத்துக்கிட்ட அவர்கிட்ட ஒன்று ப்ரொடியூசர்கிட்ட, என்னங்க அடுத்த ஷெட்யூலுக்கு போகிறது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, இந்த இவர்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டு பார்க்குறது அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படியே சிரித்தார், என்ன முதலாளி சிரிக்கிறீங்க என்ன? ஏன் பாக்கியராஜ், மூத்திரத்தில் மீன் பிடிக்கிறதுனா நடக்கிற காரியமா? நான் அப்படியே ஒரு செகண்ட் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னென்னா, அது பாருங்க, அந்த 2 லைன் தான், ஆனால் அந்த 2 லைனில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறத அனுபவ ரீதியான. அப்புறம் இன்னொரு நாள் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் அது திடீர்னு டக்குன்னு சொன்னார், பாக்யராஜ் செருப்பு கடிச்சு செத்தவனும் இருக்கான், பாம்பு கடிச்சு புழைச்சவனும் இருக்கான், இதெல்லாம் நம்ம கையில் இல்லை பாக்யராஜ். இப்படி எது எடுத்தாலும் அந்த அனுபவ வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு பிரமாதமாக சொல்லுவார். அப்போது என்னோடய அசிஸ்டண்ட் ஒரு படம் பண்ணேன், அந்த படத்துக்கு வந்து என்னையும் கூப்பிட்டுருந்தான், அவரையும் கூப்பிட்டுருந்தான், அவரும் வந்தார். வந்தோடனே 2 பேரும் படம் முடிஞ்சதுக்கப்புறம், அப்புறம் என்ன, சரி நான் எல்லோரும் பேசினதுக்கப்புறம் பேசிக்கலாங்கும் போது இவர் நின்று இருந்தார். அவன் கேட்டான் முதலாளி அப்படின்ட்டு, அவனும் முதலாளி என்ன கூப்பிடுவான், எப்படி இருக்கு முதலாளி படம் அப்படின்னா, உடனே அவர் சொல்கிறார், முருகேஷு படம் ஷோ ஆரம்பிச்சுன்னு பார்த்தேன் முருகேஷு, இதை இங்கெல்லாம் இடம் இல்லாமல் ஆளு அங்கே நின்றுருக்காங்க, அந்த கடைசி வரைக்கும் அங்கேயும் இடம் இல்லாமல் ஆளு கடைசி வரைக்கும் அங்கே நின்றுருக்காங்க, இதே மாதிரி தியேட்டர்லேயும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னார். அவர் எதை சொன்னாலும் ஏதாவது வித்தியாசமாக சொல்லுவார். எனக்கு இங்கே வந்தோடனே 2 பக்கம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உடனே அதுதான் ஞாபகம் வந்தது. அப்போ ப்ரொஜெக்ஷன் போடும்போது எப்படி அந்தளவு க்ரௌடு நின்றுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த க்ரௌடை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு இன்வால்வ்மெண்ட்டான க்ரௌடு. ஏன்னா என்ன கேட்டாங்கன்னா,
பெரும்பாலும் எல்லாரும் சொல்லுவாங்க ஒருத்தருக்கு ஒரு ஊர் தான் பிறந்த ஊராக இருக்க முடியும். யார் எந்த ஊருங்கன்னு கேட்டால் கோயம்புத்தூர், ஈரோடு, திருச்சி இல்லைன்னா மதுரை அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஊர் பிறந்த ஊர்னு சொல்லுவேன். ஒன்று வந்து நான் பிறந்தது கோயம்புத்தூர், அதனால் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஈரோட்டில் பிறந்தேன். அடுத்தபடியாக பிறந்தது மதுரைன்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னா, எங்கள் டைரக்டர் மதுரை, என்னை ஹீரோவாக ஆக்கி முதல் முதலாக என்னை ஹீரோவாக நிறுத்தினது மதுரையில் தான் வந்து ஃபஸ்ட் என்னை மேக்கப் போட்டு அங்கே தான் நிறுத்தினார். அதனால் அந்த ஹீரோங்கிறது அந்த ஒரு பர்த்துங்கிறதே வந்து எனக்கு மதுரை அந்த மண்ணில் தான் கிடச்சிது. அதனால் இப்போ பார்த்தா இந்த ப்ரொடியூசரும் எல்லோரும் மதுரையை சேர்ந்தவங்க. அதே மாதிரி மதுரையினுடைய மண் வாசனை அங்கே வந்து இறங்கணுன்னையுமே என்னடா அது இது மேலே தாளமெல்லாம் கேட்குதுன்னா பார்த்தா கரகாட்டம் ஒயிலாட்டம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இங்கே கொண்டு மதுரையினுடைய அந்த அட்மாஸ்பியரே இங்கே கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு மதுரையில் இருக்கிறேன்னா எனக்கு முதல் முதல் ரசிகமன்ற ஆரம்பித்ததும் மதுரையில் தான் ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா கோயம்புத்தூராக இருந்தால் கூட மதுரையில் தான் முதல் முதல்ல ஆரம்பித்தது. ஸோ அதனால் மதுரை மாவட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப அதில் ஒரு தீவிரமான அந்த ரசிக்கிறது அப்படிங்கிறதுல வந்து பயங்கர அதி தீவிரமாக இருப்பாங்க. அன்றைக்கி ஒரு தடவை பேசும்போது கூட ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தேன் நான், என்னோடய ரசிகன் பண்ணுற பையன் அவனுடைய கல்யாணத்துக்காக. அதில் அந்த செல்வேந்திரன் அவரும் வந்திருந்தார், பொலிட்டீஷியன். அவர் வந்து பேசும்போது டக்குன்னு ரசிகமன்ற பசங்களை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், இந்த கட்சியில் இருக்கவங்க கூட இந்த கட்சி அந்த கட்சின்னு மாட்டுவான், எனக்கு தெரிஞ்சு இந்த ரசிகை மட்டும் எப்பவுமே மாறுறதே இல்லை. அவன் பிடிச்சானா ஒரு ஆளுக்கு இவனுக்கு தான் நான் ரசிகனா, கடைசி வரைக்கும் அவனுக்கு தான் ரசிகனாக இருப்பான். அதை பார்த்து நான் அசந்திருக்கிறேன். ஏன்னா நான் வந்து அரசியல்வாதியாக வந்து இங்கே ஓடுறேன் அங்கே ஓடுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். ஆனால் ரசிகர்கள் மட்டும் அந்த மாதிரி இப்போ எங்கேயும் ஓடி பார்க்கல. கடைசி வரைக்கும் இவனுக்கும் வயசாகிடும் அவருக்கும் வயசாகிடும், நான் அப்படியே தான் நின்றுருப்பாங்க. அடுத்து அவங்க பசங்க வேணால் மாறிக்குவாங்களே ஒழி இவங்க மாற மாட்டாங்க அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி மதுரை அப்படின்னா அதனுடைய ரசிப்புத்தன்மையே வித்தியாசமான ஒரு ரசிப்புத்தன்மையாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் அவருக்கு வந்து செந்தில் அவர்களுக்கு வந்து உதவி பண்ணதே நிறைய பேர், டிஸ்ட்ரிபியூஷன் சைடில், மற்ற சைடில், ஃபைனான்ஸ் சைடில் எல்லாருமே நிறைய பேர், அவங்க விஜய் சந்தருக்கும் அவருக்கும் நிறைய பேர் ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. இங்கே இருக்கவங்க இப்போ வந்து கடையம்ராஜிலேருந்து எல்லாருமே வந்து இங்கே இருக்கவங்க எல்லாம் வந்து உதவியாக இருந்தால் கூட அந்த ஊரில் இருக்கிறவங்க நம்ம ஊருக்காரங்க ஃபஸ்ட் டைம் படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க நிறைய பேர், மதுரையில் இருக்கிறவங்க எல்லாம் பல்வேறு விதமான விதத்தில் வந்து உதவி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ராஜ்குமார் வந்து அவருடைய சொந்த ஊர்லேயே போய் அவர் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காரு. அவர் படித்த காலேஜிலெல்லாம் வந்து ஷூட்டிங் எடுத்தார். அதெல்லாம் ஒரு தனி அனுபவம். நான் கோயம்புத்தூரில் முதல் முதல்ல கேமரா வைக்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி நான் சூர்யா சித்திரங்கள் அந்த கோபியில் கொண்டு போய் நான் சின்ன வயசுலேருந்து சுற்றின இடங்கள்லாம் இருக்குது, அங்கே கொண்டு போய் முதல் முதல்ல ஏன்னா கேமராவே அந்த ஊர்லெலாம் யாரும் பார்த்ததில்லை. ஃபஸ்ட்டு நான் போய் வச்சேன். அதுக்கப்புறம் தான் கேமரா அங்கே வச்சு ஷூட்டிங் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் சென்டிமெண்ட்டாக என் படங்கள்லாம் சக்ஸஸ் ஆனோடனே அது ஒரு ஸ்டுடியோ மாதிரி ஆகிப்போச்சு. இப்போவும் கோபி கேட்டோம்னா அது ஒரு சின்ன ஸ்டுடியோ அப்படிங்கிற மாதிரி, கோடம்பாக்கம் ஸ்டுடியோங்கிற மாதிரி கோபியும் கூட ஒரு ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சென்டிமெண்ட் அப்படிங்கிறது வந்து சினிமாவில் வந்து நிறைய இருக்குது. ஸோ இங்கே வரும்போது எல்லோரும் மழை அது இதுன்னு அந்த சென்டிமெண்ட் அதெல்லாம் சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அதனால் அவர் பொண்ணுன்னு பேசும்போது சொன்னார், அவங்க வந்து காசை வந்து சினிமாவுக்காக போட்டிருந்தா கூட எத்தனை குடும்பங்கள் பிழைக்கிறதுக்காக அவங்க போட்டிருக்காங்க, எத்தனை குடும்பங்கள் அவங்களுடைய இதுக்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அதுதான் உண்மை. அது மாதிரி வந்து அந்த காசு வந்து மறுபடியும் அவங்க எடுக்கணும். எடுத்துட்டால் தான் அவங்க மேலும் மேலும் இந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியும், மேலும் மேலும் படத்துக்கும் வாழ வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இங்கே அவங்க உண்மையாக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க, அவருக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த உதவிகளும் உழைப்பும் எந்த விதத்துலேயும் வீண் போகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். முரளி அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து ஒரு நல்ல திருப்பம் வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன். நடிகர் நடிகைகள் எல்லாருமே இந்த படத்தில் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.